ஹாய் குட்டீஸ் வாங்க இன்றைக்கி எலியும் யானையும் கதையை பார்க்கலாம் ஒரு காட்டில் நிறைய எலி வந்து கூட்டமாக வச்சுட்டு வந்துச்சான் இந்த எலி கூட்டத்துக்கு ஒரு எலி வந்து தலைவனாக இருந்துச்சான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஜாலியாக ஹாப்பியாக எல்லாம் சந்தோஷமாக ஆடி பாடி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஜாலியாக இருந்துச்சான் இதே மாதிரி பக்கத்து காட்டில் ஒரு யானை கூட்டம் இருந்துச்சான் அந்த காட்டில் கொஞ்சம் வறட்சி ஏற்பட்டுச்சான் அதனால யானைகள் எல்லாம் நம்ம இங்கிருந்து இடம்பெயர்ந்து பக்கத்து காட்டுக்கு போகலாம் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிச்சான் ஸோ இந்த யானைகள் எல்லாம் அந்த எலிகள் இருந்த காட்டுக்கு வந்துச்சான் அந்த காடு வந்து யானைகளுக்கு புதுசு ஸோ எப்படி வரணும்னு வழியும் தெரிலையாம் அதனால எலிகள் இருக்கிற பக்கமாகவே வந்திருக்கு யானைகளோட காலில் மிதிப்பட்டு நிறையா எலிகளுக்கு வந்து அடிபட்டுருச்சான் எலிகளும் அங்கேயும் தெரித்து ஓடிச்சான் அதனாலேயும் அதிகமாக காயம் ஏற்பட்டுருச்சான் எலிகள் அங்கங்கே பயந்து தெரித்து ஓடி ஒளிஞ்சுக்கிச்சான் அப்போ வந்து அவங்களோட தலைவன் எலி வந்து என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி பதறி அடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஏன் இத்தனை பேத்துக்கு காயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாரான் அப்போது அந்த எலிகள்லாம் சொல்லித்தான் இந்த மாதிரி யானைகள் வந்து கூட்டமாக வந்திருக்கு அதுகனால தான் இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அடுத்த நாள் என்ன பண்ணிச்சான் அந்த தலைவன் எலி வந்து யானைகள் தலைவனை மீட் பண்ணுறதுக்காக போச்சான் யானைகள் தலைவனும் ரொம்ப அமைதியான நல்ல குணம் கொண்ட யானையான் எலி வந்து அந்த யானைக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுச்சான் கொஞ்சம் உங்கள் கூட்டத்தில் இருக்கிற யானைகளை பார்த்து போ சொல்லுங்கள் நானும் எங்கள் எலிகிட்ட சொல்கிறேன் அப்போ தான் எல்லாருக்கும் அடிப்படாமல் கரெக்டாக உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லித்தான் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த யானைகள் தலைவனும் வந்து அந்த காட்டில் அங்கேயும் இங்கே ஆடிகிட்டு இருந்த அந்த குட்டி யானைகள் அப்புறம் மற்ற யானைகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லித்தான் பாருங்க நீங்கள் நேற்று போய் எப்படி நடக்கிறது எந்த வழியில் போகிறதுனே தெரியாமல் போனதில் நிறைய எலிகளுக்கு அடிபட்டுருச்சு இதே மாதிரி நம்ம போனோம்னா மற்ற விலங்குகளுக்கும் அடிபடும் ஸோ நீங்கள் நடக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யானைகள் கிட்ட சொல்லித்தோம் இன்னொரு நாள் யானைகளெல்லாம் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போயிட்டு போயிட்ருந்துருக்கு அப்போ வந்து வேடன் வந்து வலையை விரிச்சிருந்துருக்கான் அதில் வந்து கொஞ்சம் யானைகள் வந்து வலையில் சிக்கிடுச்சான் அப்போ யானைகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அச்சோ இந்த மாதிரி வேடன் விரிச்ச வலையில் வந்து சிக்கிட்டோமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு குருவி பறந்து வந்துச்சான் அந்த குருவி கிட்ட யானைகள் தலைவன் வந்து இந்த மாதிரி எலியார்கிட்ட போய் சொல்லுங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சான் தகவலை குருவியும் ஃபாஸ்ட்டாக பறந்து போய் எலி கூட்டோம்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல போய் சொல்லியிருக்கு இந்த மாதிரி யானைகள் வந்து வேடன் விரிச்ச வலையில் மாட்டிட்டாங்க உங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு உடனே அந்த தலைவன் எலி சொல்லித்தான் ஓ அப்படியா அப்போ வாங்க எல்லாரும் உடனே ஃபாஸ்ட்டாக போகலாம் போய் நம்மளோட யானை எல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த எலி கூட்டத்தில் இருக்கிற எல்லா எலிலும் சேர்ந்து ஃபாஸ்ட்டாக போச்சான் அந்த காட்டுக்கு ஸோ யானைகள் வலைக்குள்ளே சேர்க்கிட்டு இருக்கு இல்லையா அந்த வலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து அதுலேருந்து நம்மளோட யானைகள் எல்லாத்தையும் விடுவிச்சிருச்சோம் யானைகளுக்கு ஒரே ஆகிடுச்சான் யானைகள் அந்த எலிகளுக்கு தேங்க்ஸ் சொல்லித்தான் ஓகேன்னு சொல்லிவிட்டு யானைகள் பாட்டுக்கு அவங்களோட பாதையை பார்த்து போயிட்டாங்களாம் எலிகள் வழக்கம் போல் அவங்களோட இடத்துக்கு வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு பாட்டு பாடி ஆடிட்டு ஹாப்பியாக இருந்தாங்களாம் ஸோ இந்த எலிகளுக்கு எல்லாமே அந்த எலிகள் தலைவன் திரும்பவும் நன்றி சொன்னாராம் யாராவது ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் ஓகே குட்டீஸ் இன்னொரு நாள் வேறு ஒரு சூப்பரான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்